தமிழக கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் நெல்லையில் அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக நெல்லைக்கு வருகை தந்தார். வண்ணாரப்பேட்டை சுற்றுலா மாளிகைக்கு வருகை தந்த அமைச்சருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர், எம்பிக்கள், எம்எல்ஏக்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் சிறப்பாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அமைச்சர் செங்கோட்டையன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறும்போது, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித்தலை அம்மாவுடைய வழிகாட்டுதலை பெற்றுக் கொண்டிருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் ஒருங்கிணைந்து பல்வேறு பணிகளை இன்றைக்கு தமிழகத்திலே ஆற்றி வருகிறார்கள். தமிழகம் இன்றைக்கு ஒரு அமைதி பூங்காவாக இருக்கிறது. மின்சாரம் மிகை மாநிலமாக தமிழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடிப்படையில் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக இன்று தொழில் முதலீட்டாளர்கள் அழைத்து இன்று நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் எவ்வளவு என்று சொன்னால் 3,431 கோடி ரூபாய் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த தொழிற்சாலை அனைத்தும் துவங்கியுடனேயே 1,50,000 பேர்களுக்கு வேலைவாய்ப்பு உத்தரவாதம் கிடைக்கின்ற அளவுக்கு நம்முடைய அரசின் சார்பாக இந்தியாவிற்கே வழிகாட்டியாக தமிழகம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்திலே அனைவரும் பாராட்டுகின்ற அளவிற்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறையை பொறுத்தவரையிலும் பல்வேறு மாற்றங்கள் தமிழகத்திலே மிக விரைவாக உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அடிப்படையில் நீட் தேர்வுக்காக 413 மையங்களிலே இன்றைக்கு 16,000 மாணவர்கள் அதிலே பயிற்சி பெற்று வருகிறார்கள். அதில் 4,000 மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்ய இருக்கிறோம். முதல் மதிப்பெண் பெறுகின்ற மாணவர்களை அந்த மாணவர்களுக்கு தனியாக 10 கல்லூரிகளில் 25 நாட்கள் தங்குவதோடு உணவு வசியும், அதே நேரத்தில் அவர்களுக்கு முழு பயிற்சி அளிப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அந்த ஏற்பாட்டை நம்முடைய பொது தேர்வு முடிந்தவுடன் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காக அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதேபோல் நம்முடைய மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு இன்று இந்தியாவிலே 130 கோடி மக்கள் ஜனத்தொகை இருக்கின்ற இந்தியாவில் ஜிஎஸ்டி என்று சொல்லப்படுகிற புதிய வரித்திட்டம், இதிலே 1/4 வரியை கட்டியாக வேண்டும். அதற்காக இந்தியாவிலே 2,85,000 ஆடிட்டர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள். அதை மனதிலே கொண்டு தமிழகத்தில் மிக விரைவிலேயே சிறந்த சிஏ என்று சொல்லப்படுகிற சார்ட்டர்ட் அக்கௌண்ட் என்று சொல்லப்படுகிற அந்த ஆடிட்டரை உருவாக்குவதற்கு ப்ளஸ் 2 தேர்வு முடிந்தவுடனேயே அந்த மாணவர்களை, காமர்ஸ் படிக்கின்ற மாணவர்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். 3,000 மாணவர்களுக்கு அந்த பயிற்சி அளித்து முதல்கட்ட தேர்வுகளை எழுதுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஆண்டில் ப்ளஸ் 2 கொண்டு வருகிற போது புதிய பாடத்திட்டத்தில் பல்வேறு வரலாற்றை படைக்கின்ற அளவிற்கு பாடத்திட்டங்கள் அமைய இருக்கிறது. இன்று இந்தியாவிலே பார்க்கின்ற போது 80 லட்சம் பேர்கள் பொறியியல் கல்லூரியை படித்துவிட்டு வேலை இல்லை, 160,000 பேர்கள் தமிழ்நாட்டிலே வேலை இல்லை. ஆயிரம் மனதிலே கொண்டு ப்ளஸ் 2 பாடத்திட்டத்தில் ஸ்கில் ட்ரைனிங் என்று சொல்லப்படுகிற 12 பாடங்கள் இணைக்கப்பட இருக்கிறது. அடுத்த ஆண்டு கொண்டு வருகிற அந்த பாடத்திட்டம் வந்தவுடனேயே ப்ளஸ் 2 முடித்தாலே அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு உத்தரவாதம் தருகிற கல்வியாக மாற்றி அமைக்கப்படும். அதே நேரத்தில் அட்டல் டிங்கர் லேப் என்று சொல்லப்படுகிற 1,200 பள்ளிகளுக்கு கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்தியாவை வியக்கத்தக்க அளவிற்கு இன்று வளர்ந்து வருகிற விஞ்ஞான உலகத்தை நோக்கிச் செல்கின்ற அளவிற்கு அரசு நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற ஆண்டில் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்று 1-5 வரை, 6-8 வரை இருக்கின்ற மாணவர்களுக்கு அடுத்த ஆண்டு புதிய வண்ணக்கடலை 4 சீருடைகள் தனியாரை மிஞ்சுகின்ற அளவிற்கு வழங்குவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் இறுதிக்குள் 15 லட்சம் பேர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கும் அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. ப்ளஸ் 2 முடித்து சென்றவர்கள், ப்ளஸ் 2 படிக்கின்றவர்கள், ப்ளஸ் 1 படிக்கின்ற மாணவர் அனைவருக்கும் வழங்குவதற்கான ஆணையை முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்திருக்கிறார். அந்த பணிகளும் மிக விரைவில் துவங்க இருக்கிறது. அதேபோல் மத்திய அரசோடு நாங்கள் அணுகியிருக்கிறோம். 8, 9, 10 படிக்கின்ற மாணவர்களுக்கும் ஸ்மார்ட் மடிக்கணினி வழங்குவதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசை அணுகியிருக்கிறோம். அவரும் அந்த ஒப்புதலை தரவு இருக்கிறார்கள். அப்படி வழங்குகிற போது எல்லோருடைய கையிலும் மடிக்கணினி தவளும், ஒரு அவருடைய அங்கே இருக்கிற மாணவருடைய எதிர்காலத்தை மனதிலே கொண்டு அந்த பணிகளை ஆற்றுவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. தரணி டிவியில்
உள்ளூர் செய்திகளோடு உலா வருகிறது தரணி உலா. உங்கள் தரணி டிவியில் தினமும் காலை 7 மணி, இரவு 7 மணி மற்றும் இரவு 10 மணிக்கு காண தவறாதீர்கள். தரணி உலா, தரணியோடு இணைந்திருங்கள். தாமிரபரணி ஓடும் சீமையின் தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள்.